அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். ஓயாது உழைத்த கலைஞரின் வழியில் இன்று கலைஞரின் மகனாக, திமுக தலைவராக, தமிழ்நாடு முதல்வராக, மக்களுக்காக ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இந்த வாரம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுத்த மக்கள் பணிகளை ஒரு தொகுப்பாக காணலாம். இது என்று முதல்வர். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஜூலை 12ஆம் தேதி அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். மேலும் ஜூலை 12ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் காணலாம். ஜூலை 12, 2021 மேகதாது அணை பிரச்சினை குறித்து கலந்தாலோசிக்க தமிழகத்தில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளும் தங்களின் கருத்துக்களை முதலமைச்சரிடம் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சட்டமன்ற கட்சியினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 3 முக்கிய தீர்மானங்கள் பின்வருமாறு. தீர்மானம் 1, மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சிகளை கர்நாடக அரசு முழு முனைப்புடன் செய்து வருவது மிகவும் கண்டனம். இத்திட்டத்தினால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பது பாதிப்படையும். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிரான இத்தகைய முயற்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாட்சிமைக்கு விடப்படும் சவாலாகும். கர்நாடக அரசின் இந்த திட்டத்திற்கு ஒன்றிய அரசின் அமைச்சகங்கள் எவ்விதமான அனுமதியும் வழங்கக்கூடாது. தீர்மானம் 2, இந்த அணை அமைப்பதற்கான முயற்சிகளை தடுப்பதில் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மாநிலத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களுடைய முழு ஆதரவையும் முழு ஒத்துழைப்பையும் வழங்கும். தீர்மானம் 3, தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பை முழுமையாக பிரதிபலிக்கும் வகையில் இக்கூட்டத்தின் தீர்மானங்களை ஒன்றிய அரசிடம் அனைத்து கட்சியினரும் நேரில் சென்று முதற்கட்டமாக வழங்குவது, அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் வழக்கு உள்ளிட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மற்றும் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது என ஆகிய 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாம் அனைவரும் வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் காவிரி பிரச்சினையில் அனைவருக்கும் ஒன்றுபட்ட கருத்துதான் இருக்கும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டுக்கு காவிரி என்பது வாழ்வுரிமையாகும். அது எந்த அளவு உண்மையோ அந்த அளவுக்கு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டினால் தமிழ்நாட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மை. இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்காது என்று நம்புகிறேன். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்ட ஒரே சிந்தனையோடு இருக்கின்றன என்பதை நாம் கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல ஒன்றிய அரசுக்கு உணர்த்தியாக வேண்டும். அதற்காகத்தான் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம். காவிரியின் உரிமைக்காக நாம் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் காவிரி நதிநீர் பிரச்சினையில் பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் ஆற்றிய பணிகள் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை நிலைநாட்டியுள்ளன. காவிரி உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு இப்போது நம்மிடமுள்ள காவிரி வரைவு திட்டத்திற்கு செயல்வடிவம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தது அடியேன் என்பதை இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அறிவீர்கள். இன்று மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது மேகதாது அணை. காவிரியின் குறுக்கே நமது மாநில எல்லையில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது அணையை கட்ட கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இதனை நாம் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து தடுத்தாக வேண்டும். மேகதாது அணை கட்டப்பட்டால் நமது விவசாயிகளின் நலன் மோசமான நிலையை அடையும். இந்த அணை கட்டப்படுவதால் தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கர்நாடகம் சொல்லி வருகிறது. இதில் துளியளவு உண்மையில்லை. தமிழ்நாடு முழுமையாக பாதிக்கப்படும். வழக்கமான காலத்திலேயே நமக்கு தர வேண்டிய நீரை கர்நாடகம் வழங்குவதில்லை. இப்படி ஒரு அணையையும் கட்டிவிட்டால் எப்படி தண்ணீர் வரும் என்பதுதான் நம்முடைய கேள்வி. வெள்ள காலங்களில் அந்த நீரை தேக்கி வைக்காத சூழலில் உபரி நீரைத்தான் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகம் தருகிறது. காவிரி நடுவர் மன்ற உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு ஆகிய ஒதுக்கீடுகளின்படி சொல்லப்பட்ட நீரையும் கர்நாடகம் வழங்குவதில்லை. காவிரி என்பது கர்நாடகத்துக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கு முழு உரிமை கொண்டது. கர்நாடகாவை விட தமிழ்நாட்டில்தான் அதிகமான நீளத்துக்கு காவிரி பாய்கிறது. எனவே முழு உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த உரிமையை சட்டப்பூர்வமாகவும் நாம் நிலைநாட்டியுள்ளோம். இந்த சூழலில் இந்த அணை கட்டும் முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாம் அனைவரும் இணைந்து மேற்கொண்டு தீர்மானங்களை இக்கூட்டத்திலே ஒருமனதாக நிறைவேற்றிட வேண்டும். மேகதாது அணையை எந்த சூழலிலும் அனுமதிக்க மாட்டோம். அதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. அந்த உறுதிக்கு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பும் நிச்சயம் இருக்கும் என்று நம்புகிறேன் என பேசினார்.
நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மூலம் மேற்கொள்ளப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் முன்னேற்றம் குறித்தும் அடுத்த 10 ஆண்டுகளில் செயல்படுத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 12ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் சாலை போக்குவரத்து மக்களின் பாதுகாப்பான பயணத்திற்கும் சரக்குகளை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லும் வகையிலும் சாலை கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் நெடுஞ்சாலை துறையில் பன்னாட்டு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் திட்டப்பணிகள் குறித்தும் ஒன்றிய அரசின் நிதி மூலம் செயல்படுத்தப்படும் பணிகளான உயர்மட்ட சாலைகள் அமைத்தல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலைகளை அகலப்படுத்துதல் மற்றும் மேம்படுத்துதல் பணிகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். ஜூலை 12ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் நாகூர் தர்கா, சின்ன ஆண்டவர் கந்தூரி மற்றும் பெரிய ஆண்டவர் கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு 45 கிலோ சந்தனக்கட்டைகளை தமிழ்நாடு அரசு இலவசமாக வழங்குவதற்கான அரசாணையினை நாகூர் தர்கா நிர்வாகி திரு கே அலாவுதீன் அவர்களிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். எதிர்பாராத மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் சேதமடைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதற்கு நிரந்தர தீர்வு காணவும் நெல் கொள்முதல் பாதுகாப்பு மற்றும் சேமிப்புக்கு முன்னுரிமை வழங்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 12ஆம் தேதி உத்தரவிட்டுள்ளார். இரட்டை வேட பாஜகவுக்கும் பாதம் தாங்கும் அதிமுகவிற்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு நெத்தியடியாக அமைந்துள்ளது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதை பற்றியும் ஜூலை 13ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 13, 2021 மருத்துவ கல்வி பயில நினைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களின் கனவை சிதைக்கும் நீட் தேர்வினை அது முன்மொழியப்பட்ட காலம் முதலே அரசியல் ரீதியாக அதனை எதிர்த்து வருகிறோம். கழக ஆட்சி அமைந்ததும் நீட் தேர்வு தொடர்பான பாதிப்புகளை விசாரிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இரட்டை வேடம் போடும் பாஜகவின் பொறுப்பாளர் நீதிமன்றத்தில் இக்குழுவை எதிர்த்து மனு தாக்கல் செய்திருந்தார். அடிமை சேவகம் செய்யும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி இந்த குழுவையே நாடகம் என்று சொன்னார். அதிமுகவின் அடிமை சேவகம், பாஜகவின் இரட்டை வேடம் ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து தனது தீர்ப்பின் மூலம் நெத்தியடி கொடுத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். பாஜகவின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை அமர்வு தள்ளுபடி செய்துள்ளது. நீட் தேர்வுக்கு எதிரான நமது போராட்டத்தில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகும். தமிழ்நாடு அரசு எடுத்து வரும் அனைத்து முயற்சிகளுக்கும் இது தொடக்க புள்ளியாகும். சட்ட நடவடிக்கைகள் ஆகியவை அடுத்தடுத்த காலங்களில் வரிசையாக நடக்க இருக்கின்றன. இந்த ஆண்டுக்கான தேர்வை மாணவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி மிகு சூழல் உண்மையில் வருந்தத்தக்கது. இறுதியில் நீட் பாதிப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தோம் என்ற நிலையை நிச்சயம் உருவாக்குவோம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். நாட்டை காக்கும் அரும்பணியில் வீர மரணமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு தலா ₹20 லட்சம் வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நம்மையும் இம்மண்ணையும் காத்திட தம் இன்னுயிரையும் ஈந்த வீரர்களின் தியாகம் வணக்கத்திற்குரியது. அவர்தம் குடும்பங்களுக்கு அரசு என்றும் துணை நிற்கும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கான கொரோனா தடுப்பூசி ஒதுக்கீடு போதுமானதாக இல்லாததால் மாநிலம் முழுவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தடுப்பூசிக்கான தேவையை பூர்த்தி செய்வது மிகவும் கடினமாக உள்ளது என குறிப்பிட்டு, தடுப்பூசி ஒதுக்கீட்டில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யவும், தமிழ்நாட்டிற்கு மக்கள் தொகை அடிப்படையில் சரியான அளவில் தடுப்பூசிகள் கிடைத்திடவும் 1 கோடி தடுப்பூசிகளை சிறப்பு ஒதுக்கீடாக அளித்திட கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 13ஆம் தேதி கடிதம் எழுதியுள்ளார். மேலும் குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் மாநிலங்களுக்கு முறையே 1000 பேருக்கு 533, 493, 446 கொரோனா தடுப்பூசிகள் என்ற நிலையில் தமிழ்நாட்டில் 302 பேருக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு பிரதமர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு மற்ற மாநிலங்களுக்கு இணையாக 1 கோடி தடுப்பூசிகளை தமிழ்நாட்டிற்கு அளித்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் முன்னோடி திட்டங்களான வேட்டி சேலை வழங்கும் திட்டம் மற்றும் பள்ளி மாணாக்கர்களுக்கு சீருடை வழங்கும் திட்டம் குறித்தும் நெசவாளர்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திடும் வகையில் அவர்களுக்கு தொடர் வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்தும் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்தும் நெசவாளர்களுக்கு சென்றடைய உரிய அறிவுரைகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். மேலும்
கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தின் புதிய அணுகுமுறையாக பாரம்பரியத்தை இளைய தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பது, அனைத்து வயதினருக்கும் ஏற்ற கைத்தறி ஆடைகளை வடிவமைப்பது, ஒருங்கிணைந்த விற்பனை வளாகங்களை உருவாக்குவது, கைத்தறியை உயர் வருவாய் பிரிவினரிடம் கொண்டு செல்வதன் மூலம் நெசவாளர்களின் வருமானத்தை உயர்த்துவது, அரசு ஊழியர்கள் வாரம் 2 நாட்கள் கைத்தறி ஆடைகளை உடுத்த அறிவுறுத்துவது, தமிழ்நாட்டின் நெசவிற்கு ஒரு வணிகப் பெயரை உருவாக்குவது போன்ற அணுகுமுறைகளை நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் அறிவுரை வழங்கினார். பாரம்பரியம் மாறாமல் கதர்பட்டு உற்பத்தியில் புதுமையான வடிவமைப்புகளை அறிமுகப்படுத்த ஏதுவாக பட்டு நெசவாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கவும், மேலுறைப்பட்டிகளில் வடிவமைப்பு மற்றும் பலவண்ண கலவைகளில் புதுமைகளை புகுத்தி சோப்பு, தேன் மற்றும் இதர பொருட்களை மக்களை கவரும் வகையில் மாற்றம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் பட்டுப்புழு வளர்ப்பு தற்போது லாபகரமான தொழிலாக உள்ளதால் பட்டுப்புழு உற்பத்திக்கு ஏதுவாக மல்பெரி பயிரிடும் பரப்பினை 1 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்பட வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் கச்சா பட்டிற்கான தேவை நாள்தோறும் அதிகரித்து வருவதால் கச்சா பட்டு உற்பத்தியினை சுமார் 3100 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும், படித்த இளைஞர்கள் இதில் தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பட்டு விவசாயிகளின் பட்டுக்கூடுகளுக்கு உரிய விலை கிடைக்கப்பெற ஏதுவாக அரசு பட்டுக்கூடு அங்காடிகளில் மின்னணு ஏல முறையினை அறிமுகப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறும், தமிழ்நாட்டில் வெண்பட்டு உற்பத்தியினை விரிவுபடுத்த ரூபாய் 1000 கோடி மதிப்பில் திட்டங்களை செயல்படுத்திட வரைவு திட்ட அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பித்து அத்திட்டத்தினை செயல்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஜூலை 13ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் புதிதாக செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அரசு பள்ளி மற்றும் கல்லூரி கட்டிடங்கள், மருத்துவமனை கட்டிடங்கள் மற்றும் அரசு துறை கட்டிடங்களை விரைவாகவும் தரமாகவும் உரிய காலத்தில் கட்டி முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மேலும் மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் சர்வதேச தரத்திலான பொது நூலகம், சென்னை கிண்டியில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுக்கு நினைவகம் ஆகியவற்றை அமைப்பது குறித்தும், 10 ஆண்டுகளாக பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ள சென்னை வள்ளுவர் கோட்டத்தை புனரமைத்து அங்கு ஆய்வுக் கூட்டம் மற்றும் நூலகம் அமைத்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேம்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ் வைப்பக கட்டட வளாகம் மற்றும் பல்வேறு பாரம்பரிய கட்டிடங்களை புனரமைப்பு செய்யும் பணிகள், இவற்றின் முன்னேற்றங்கள் ஆகியவை குறித்தும், புதிதாக கட்டப்பட்டு வரும் 6 மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டடங்களின் பணி முன்னேற்றம், நீதிமன்றம் மற்றும் சட்டக்கல்லூரிகளுக்காக கட்டப்படும் கட்டடங்களின் பணி முன்னேற்றம், சேலம் மாவட்டம் தலைவாசலில் கட்டப்பட்டு வரும் அரசு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கட்டிடங்கள் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்த முதலமைச்சர், அனைத்து அரச கட்டடங்களையும் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தரமாக கட்டி முடித்திட வேண்டும் என்று துறை அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். நாமக்கல் மாவட்டம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த 2 வயது பெண் குழந்தை மித்ரா சில மாதங்களுக்கு முன்பு முதுகு தண்டுவட சிதைவு நோயால் மித்ரா பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நோயை குணப்படுத்த GST உடன் 16 கோடி ரூபாய் செலவாகும் என மருத்துவர்கள் மித்ராவின் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு பெரும் தொகையை எப்படி திரட்டுவது என பெற்றோர் வேதனை அடைந்தனர். பின்னர் மித்ராவின் பெற்றோர்கள் சிகிச்சைக்காக நன்கொடையாளர்களின் உதவியை நாடினர். மேலும் சமூக வலைதளம் வழியாகவும் நிதி திரட்ட முடிவு செய்து பலரின் உதவிகளை நாடினர். இதையடுத்து குழந்தை மித்ராவின் நிலையை அறிந்து பலரும் வங்கிக் கணக்கிற்கு நிதி உதவி செய்தனர். இப்படி பலரின் உதவியால் 16 கோடி ரூபாயை திரட்டிவிட்டனர். ஆனால் வெளிநாட்டிலிருந்து மருந்து வரவைப்பதால் இதற்கான இறக்குமதி வரியாக GST 6 கோடி ரூபாய் கூடுதலாக தேவைப்படுகிறது. இதையடுத்து GST வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரி குழந்தை மித்ராவின் பெற்றோர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இந்த செய்தியை அறிந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு ஜூலை 13ஆம் தேதி கடிதம் எழுதியிருந்தார். ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி என்ற அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தை மித்ராவுக்கு அதற்கான மருந்துகள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி விலை காரணமாக சிகிச்சையில் ஏற்பட்டுள்ள இடர்களை அறிந்து மிகவும் வேதனையுற்றேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சிகிச்சைக்கு ரூபாய் 16 கோடி தேவைப்படும். இந்நோயால் தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு 90 முதல் 100 குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றனர். குழந்தைகள் இப்படி அல்லற்படக்கூடாது. மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்க கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என ஒன்றிய நிதியமைச்சருக்கான கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தார். ஜூலை 14ஆம் தேதி நீட் தேர்வு தாக்கம் குறித்த ஆய்வறிக்கையை முதலமைச்சரிடம் நீதியரசர் AK ராஜன் குழுவினர் வழங்கினர். இதை பற்றியும் மேலும் ஜூலை 14ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 14, 2021 நீட் தேர்வால் தற்கொலை செய்து கொண்ட அனிதா, சுபஸ்ரீ ஆகியோரின் பெற்றோரும் பொதுமக்களும் மாணவர் அமைப்புகளும் அரசியல் கட்சிகள் என பலரும் நீட் வேண்டாம் என கோரி கடிதம் மூலம் தங்களின் கருத்துக்களை தெரிவித்து வந்தனர்.
கடந்த ஒரு மாதமாக நீதியரசர் ராஜன் தலைமையிலான குழுவினர் பல்வேறு தரப்பினர்களின் கருத்துக்களை பெற்றுள்ளனர். கிட்டத்தட்ட 86,342 பேர் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த கருத்துக்களை தொகுத்த இக்குழு அறிக்கை ஒன்றை தயாரித்துள்ளது. இதையடுத்து நீதியரசர் ஏ கே ராஜன் குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நீட் தேர்வின் தாக்கம் குறித்தான அறிக்கையை சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நீதியரசர் ஏ கே ராஜன் நீட் தேர்வு தாக்கம் குறித்து 165 பக்க அறிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் சமர்ப்பித்துள்ளோம். 86,000 பேரிடமிருந்து கருத்துக்கள் வந்துள்ளது. இதில் நீட் வேண்டாம் என்பதை பெரும்பான்மையினரின் கருத்தாக உள்ளது. நீட் தேர்வு மாணவர்களை எப்படி பாதிக்கிறது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். ஜூலை 14 தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அரசு உயர் அதிகாரிகளுடன் சிறப்பு முயற்சிகள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் கரும்புக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் நிவாரண நிதி வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 14 உத்தரவிட்டார். ஜூலை 15 தியாக வாழ்விற்கு சொந்தக்காரரான சங்கரையா அவர்களின் 100வது பிறந்தநாளில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் ஜூலை 15 நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். ஜூலை 15, 2021 பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தோழரும் தமிழ்நாட்டு அரசியலில் மூத்த தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொடக்க கால உறுப்பினருமான மதிப்பிற்குரிய என் சங்கரையா அவர்கள் 100வது அகவை காணும் சிறப்புமிக்க நாள் ஜூலை 15. தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களில் 100 வயதை தொட்டு பொது வாழ்வில் உள்ள அனைவருக்கும் வழிகாட்டும் தியாக வாழ்வுக்கு சொந்தக்காரராக திகழ்கிறார் சங்கரையா அவர்கள். சுதந்திர போராட்ட வீரராக, இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்ட களம் கண்டவராக, மாணவர்கள் அமைப்பை கட்டமைத்தவராக, பொதுவுடைமை இயக்கத்தின் போராளியாக, ஜனசக்தி தீக்கதிர் ஏடுகளில் பொறுப்பு வகித்த பத்திரிகையாளராக, மக்கள் உரிமைக்காக சங்கநாதம் எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினராக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு செயலாளராக சங்கரையா அவர்களின் பொது வாழ்க்கை பல்வேறு பரிணாமங்களை கொண்டது. 8 ஆண்டுகள் சிறைவாசம், 3 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை என இன்னல்களை இன்முகத்துடன் எதிர்கொண்டு தியாகத்தின் அடையாளமாக விளங்கும் பொதுவுடைமை இயக்க தலைவர் சங்கரையா அவர்கள் திராவிட இயக்கத்துடன் மக்கள் நலன் சார்ந்து இணைந்து நின்றவர். தேர்தல் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் உடன்பட்டும் முரண்பட்டும் இருந்தாலும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெருமதிப்பிற்குரிய தலைவராவார். சாதிய ஒடுக்குமுறை எதிர்ப்பு, தீண்டாமை ஒழிப்பு, மத நல்லிணக்க முனைப்பு இவற்றுக்காக தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையிலான அரசு மேற்கொண்ட முயற்சிகளுக்கு உற்ற துணையாக அவர் நின்றதை மறக்க முடியாது. பொதுவுடைமை இயக்க கொள்கைகளில் உறுதிமிக்க சங்கரையா அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சொத்தாக திகழ்கிறார். வாழும் வரலாறாக 100வது பிறந்தநாள் காணும் சங்கரையா அவர்கள் மேலும் பல்லாண்டுகள் நலமுடன் வாழ்ந்து என்னை போன்றவர்களுக்கு பொது வாழ்க்கை பயணத்தில் வழிகாட்டிட வேண்டும் என்ற அன்புடனும் ஆவலனுடனும் நேரில் வந்து வாழ்த்தி வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்கிறேன். மதிப்பிற்குரிய மூத்த தோழர் சங்கரையா அவர்களின் தியாகத்தையும் எளிமையையும் போற்றுகிறேன். முதலமைச்சர் என்ற முறையில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் 100ஆண்டு வாழ்த்துக்களை அவருக்கு வழங்கி மகிழ்கிறேன் என தெரிவித்துள்ளார். ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதைத் தொடர்ந்து அவரது ட்விட்டர் பக்கத்தில் ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்தநாள் விழா, பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்ட கர்ம வீரர் அவர், படிக்காத மேதை காமராஜரின் பிறந்தநாளை கல்வி நாளாக அறிவித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர், பாரத ரத்னா காமராஜர் அவர்கள் வாழ்ந்த இல்லம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நினைவில்லமாக மாற்றப்பட்டது. கன்னியாகுமரியில் அவரது மணிமண்டபத்தை திறந்து வைத்தது திமுக அரசு. கர்ம வீரரின் பிறந்தநாளில் அவரை பெருமையுடன் நினைவு கூறுவோம். கல்வியில் தன்னிகரற்ற மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்திட உறுதியேற்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் நாளை முன்னிட்டு தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். மேலும் இளைஞர்களே நாட்டின் வளர்ச்சிக்கான வித்துக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன் அதிகரிக்க அரசின் திட்டங்கள் அமையும் என்பதால்தான் தொழிலாளர் நலத்துறையுடன் திறன் மேம்பாட்டுத்துறை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. நம் இளைஞர்களின் திறன் உலக அரங்கில் ஒளிரட்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் மாவட்ட கல்வி அலுவலர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக 4 பேருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 15 தலைமைச் செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேலும் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றும் போது உயிர்நீத்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் விதமாக 250 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு
பள்ளிக்கல்வித்துறை அலுவலகங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் பணியாற்றிட இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கான பணி நியமன ஆணைகளையும் பொது நூலக துறையில் பணியாற்றிய 10 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு நூலகர் பணியிடத்திற்கும் ஒரு பணியாளரின் வாரிசுதாரருக்கு இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கும் என மொத்தம் 261 பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கும் அடையாளமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 6 வாரிசுதாரர்களுக்கு இளநிலை உதவியாளர் மற்றும் நூலக பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை வழங்கினார். ஜூலை 15 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் முக்கிய நகரங்களில் வளர்ச்சிக் குழுமங்களை ஏற்படுத்தி நகர மற்றும் சுற்றுப்புற பகுதிகளுக்கு நீண்டகால தேவைக்கான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர 3 மாதங்களுக்கு கட்டண விலக்கு அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜூலை 15 உத்தரவிட்டுள்ளார். அதனை பற்றி தற்போது விரிவாக காணலாம். வணிகர்களின் நலனுக்காக நாட்டிலேயே முதன் முதலாக தமிழ்நாடு வணிகர் நலவாரியம் 1989 தோற்றுவிக்கப்பட்டது. வணிகர் நலவாரிய உறுப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு குடும்ப நல உதவி, மருத்துவம், கல்வி உதவி, விளையாட்டுப் போட்டி, தீ விபத்து பாதிப்பு, நலிவுற்ற வணிகர்களுக்கு நிதி உதவி, சிறப்பான மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை என 7 வகையான நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் கடந்த மே 31 வரை 8873 உறுப்பினர்களுக்கு ₹3,05,73,000 வழங்கப்பட்டுள்ளது. வணிக வரித்துறை அமைச்சரால் கடந்த ஜூன் 16 வணிகர் நல வாரியத்தில் உறுப்பினராக சேர இணையவழி சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. வணிகர்கள் www.tn.gov.in/tntwp/tamil என்ற இணைய சேவையை பயன்படுத்தி பதிவு செய்யலாம். இணையதள வழியில் பதிவு செய்ய சிரமம் ஏற்பட்டால் அருகில் உள்ள வணிக வரி வரிவிதிப்பு அலுவலகத்தை அணுகி தங்கள் பதிவை மேற்கொள்ளலாம். இதற்காக வரிவிதிப்பு அலுவலகத்தில் இணையம் சார்ந்த சேவை வசதி செய்யப்பட்டுள்ளது. இணையம் சார்ந்த சேவையை பயன்படுத்த சிரமம் இருந்தால் வரிவிதிப்பு அலுவலகங்களில் உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து உரிய இணைப்புகளுடன் நேரடியாகவும் சமர்ப்பிக்கலாம். மேலும் வணிகர் நல வாரியத்தை சீரமைத்து உறுப்பினர் சேர்க்கையை செம்மைப்படுத்தும் வகையிலும் வாரியத்தின் மூலம் நலத்திட்டங்களை செயல்படுத்த ஏதுவாகவும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தில் பதிவு பெற்று விற்று முதல் அளவு ₹40,00,000 உட்பட்ட சிறு வணிகர்கள், GST சட்டத்தின் கீழ் பதிவு பெறாத குறு வணிகர்கள் ஆகியோர் இந்த வாரியத்தில் உறுப்பினராக சேர ₹500 சேர்க்கை கட்டணத்தை வசூலிப்பதில் இருந்து இன்று முதல் 3 மாதங்களுக்கு விலக்கு அளித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். ஜூலை 16 பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக மாநில முதல்வர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டார். அதை பற்றி தற்போது விரிவாக காணலாம். ஜூலை 16, 2021 ஜூலை 16 மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆற்றிய உரை. கொரோனா பெருந்தொற்றை சமாளிக்கும் கடுமையான பணியை புதிதாக பொறுப்பேற்ற ஒரு அரசு எதிர்கொள்ள வேண்டிய நிலை இருந்த ஒரே பெரிய மாநிலம் தமிழ்நாடுதான். எனது அரசு இச்சவாலை ஏற்றுக்கொண்டு உயிரிழப்புகளை குறைத்து நோய் தொற்றை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாட்டுக்காக ஆக்சிஜன் மற்றும் ரெம்டெசிவிர் ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியமைக்காக இந்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தடுப்பூசிகள் வீணடிக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு 6 விழுக்காடிலிருந்து முழுமையாக தவிர்த்துள்ளது. மேலும் தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வையும் பெரிய அளவில் வெற்றிகரமாக ஏற்படுத்தியுள்ளது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார். இதனால் தற்போது தமிழ்நாட்டில் தடுப்பூசிக்கான தேவை அதிகரித்துள்ளது. எனினும் பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிற்கு தடுப்பூசி ஒதுக்கீடு மிகவும் குறைவாக உள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க சிறப்பு ஒதுக்கீடாக 1 கோடி தடுப்பூசிகளை வழங்க கோரிக்கை வைத்துள்ளதை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த முக்கியமான பிரச்சனையில் உங்கள் ஆதரவை எதிர்நோக்குகிறேன் என்றும் தெரிவித்தார். 2 கோடி குடும்பங்களுக்கு 2 தவணைகளில் ₹4,000 கொரோனா நிவாரணத் தொகையாக கொடுத்துள்ளோம். மேலும் 14 மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பையும் வழங்கியுள்ளோம். ஒன்றிய அரசு முன்னுரிமை அட்டைதாரர்களுக்கு வழங்கும் கூடுதல் அரிசியை அனைத்து அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாடு அரசு விரிவுபடுத்தியுள்ளது. இதேபோன்று தகுதியுடைய அட்டைதாரர்களுக்கும் இத்திட்டத்தை ஒன்றிய அரசு விரிவுபடுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு கொரோனா தொடர்பான அனைத்து பொருட்களுக்கும் சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டுள்ளேன். அதனை பரிசீலிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். 3ஆம் அலை வரும் என கூறப்படுகின்ற நிலையில் அதனை சமாளிப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் கொரோனா 3ஆம் அலையை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக மாநிலங்களுக்கு பல உதவிகளை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருக்கும் இந்த சூழலில் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகளை நடத்துவது தொற்று பரவலுக்கு வழிவகுத்து விடலாம். எனவே பிரதமர் இம்முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார்.
இப்பெருந்தொற்றை கையாள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்தார். கொரோனாவிலிருந்து மீள உங்களோடும் அனைத்து மாநிலங்களோடும் துணை நிற்போம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இருக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுடன் ஜூலை 16 தேதி மாலை இணைய வழியில் கலந்துரையாற்றினார். வீரர்கள் வீராங்கனைகளுடன் உரையாற்றிய முதலமைச்சர் வெற்றி நமதாகட்டும் என்று வீரர்கள் வெற்றி வாகை சூடி பதக்கங்களுடன் தாயகம் திரும்ப வாழ்த்தினார். மேலும் தேவைப்படும் அனைத்து உதவிகளுக்கும் உத்தரவாதம் அளித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஜூலை 16 தேதி தலைமைச் செயலகத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கை மற்றும் ஊரடங்கு குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ராய்டர்ஸ் புகைப்பட பத்திரிகையாளரான தானிஷ் சித்திக் கந்தகாரில் நடந்து வரும் மோதலை படம் பிடிக்க சென்றபோது கொல்லப்பட்ட சம்பவம் ஒட்டுமொத்த ஊடகத்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இவரது மரணத்திற்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்திக்குறிப்பில் பெருந்தொற்றுகள், கலவர படுகொலைகள், மானிட துயரங்களின் அழிவுகள் போன்றவற்றை தனது கேமரா லென்ஸின் வழியாக நமக்கு கடத்திய புகைப்பட கலைஞரான தானிஷ் சித்திக்கின் அகால மறைவை அறிந்து மனவேதனை அடைந்தேன். வன்முறையும் தீவிரவாதத்தையும் எந்த வடிவில் இருந்தாலும் ஒழிக்க வேண்டிய செய்தியை அவரது மறைவு நமக்கு வலியுறுத்துகிறது என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பெறப்பட்ட மனுக்கள் உரிய துறைகளுக்கு நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டு தீர்வு காணப்பட்டு வருகின்றன. அவ்வாறு தீர்வு காணப்பட்ட மனுக்களில் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இதுவரை 4 முறை நலத்திட்ட உதவிகளுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை 351486 மக்களுக்கான கோரிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவற்றில் 176268 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் பெறப்பட்ட 2100 மனுக்களில் 986 மனுக்கள் ஏற்கப்பட்டு உள்ளன. அவற்றில் 2 மாற்றுத்திறனாளி பயனாளிகள் ஜூலை 16 தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து நேரில் நலத்திட்ட உதவியினை பெற்றார்கள். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் துறை தொடங்கப்பட்ட கடந்த 70 நாட்களில் இதுவரை 1.76 லட்சம் மனுக்களின் கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை கடந்த 10 ஆண்டுகளில் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெறப்பட்ட தீர்வு காணப்பட்ட மனுக்களின் ஆண்டு சராசரி எண்ணிக்கையான 110,000 விட கூடுதலாகும். மீதமுள்ள மனுக்களுக்கும் அடுத்த 30 நாட்களில் தீர்வு காண இத்துறை முனைப்புடன் செயல்பட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் வேலை இல்லாதவர்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளனர். மேலும் பலர் போட்டித் தேர்வு எழுத பயிற்சி வகுப்புகளில் ஆன்லைன் பயிற்சி பெற்று வருகின்றனர். மக்கள் வாக்களித்து தேர்வு செய்யும் சிறந்த முதலமைச்சருக்கான ஆர்மாக்ஸ் மீடியா அமைப்பின் வாக்கெடுப்பு நிகழ்ச்சியில் இந்தியாவின் சிறந்த முதலமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 68% வாக்குகள் பெற்று முதலாமிடத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் கலவரங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்களை பாதுகாக்க தென்னாப்பிரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஜூலை 16 கடிதம் எழுதியுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஜூலை 16 தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய கட்டுப்பாடுகள் ஜூலை 31 வரை நீட்டிக்கப்படுகிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஜூலை 17 உள்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குவதை தலையாய கடமையாக கொண்டு செயல்பட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க ஜூலை 18 டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். மேலும் ஜூலை 19 குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகளை குறித்து வலியுறுத்த உள்ளார். ஜூலை 18, 2021 சமூக போராளி ஸ்டெயின்சாமியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஜூலை 18 சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஸ்டெயின்சாமி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.